கனடாவுக்கு படையெடுக்கும் ஈழத் தமிழர் கள்ளம். 5 ஆண்டுகளில் வெளியேறும் அகதி கள்ளம். கனடாவில் குடியேற ஆசைப்பட்டு பெருமளவு ஈழத் தமிழர்கள் பல வழிகளிலும் அங்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் கனடாவில் உள்ள பல்வேறு நெருக்கடிகளை சமாளிக்க முடியாமல் அதிக அளவிலானோர் அங்கிருந்து வெளியேறி வருவதாகவும் கனேடிய அரசாங்கம் வெளியிட்டுள்ள புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கனேடிய தொழிலாளர் சந்தை அல்லது சமூகத்துடன் ஒருங்கிணைப்பதில் பல புலம்பெயர்ந்தோர் எதிர்கொள்ளும் சிரமங்களை அடுத்து சில புலம்பெயர்ந்தோர் கனடாவை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன்னர் கனடாவில் குடியேறியவர்களை விடவும் சமீபத்தில் குடியேறியவர்கள் அதிக அளவில் கனடாவை விட்டு வெளியேறுவதாகவும் இந்த ஆய்வு கண்டறிந்துள்ளது. இதேவேளை கனடாவில் 3 மற்றும் 7 ஆண்டுகளுக்கு இடையில் குடியேற்றம் சற்று பொதுவானதாக மாறியதாக தெரிய வந்துள்ளது. மேலும் புலம்பெயர்ந்தோர் கனடாவில் தங்கியிருப்பவர்களிடமிருந்து வேறுபட்ட குணாதிசயங்களை கொண்டிருப்பதாகவும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. கனடாவில் புலம்பெயர்ந்து வந்த 15% அதிகமான புலம்பெயர்ந்தோர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். புகலிடம் கோரியவர்கள் அவர்களின் தாய் நாட்டுக்கு திரும்புவதாகவும் சில தரப்பினர் 20 ஆண்டுகளுக்குள் வேறொரு நாட்டுக்கு குடியேற முயற்சிப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. நிரந்தர குடியுரிமை பெற்ற 5 ஆண்டுகளுக்கு பிறகு 65 அல்லது அதற்கு மேற்பட்ட வயதில் அனுமதிக்கப்பட்ட புலம்பெயர்ந்தவர்களில் 10.7% பேர் கனடாவை விட்டு குடிபெயர்ந்துள்ளனர். 18 மற்றும் 24 வயதுக்குட்பட்ட புலம்பெயர்ந்தவர்களில் 15% அதிகமானோர் அனுமதிக்கப்பட்ட 20 ஆண்டுகளுக்குள் குடிபெயர்ந்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை கனேடிய புள்ளிவிரவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் 1982 முதல் 2017 வரை குடியேறியவர்களின் குடியேற்றத்தை ஆய்வு செய்துள்ளது. 1982 மற்றும் 2017 இடையில் அனுமதிக்கப்பட்ட புலம்பெயர்ந்தவர்களில் 5.1% பேர் அவர்கள் கனடாவில் தங்க அனுமதிக்கப்பட்ட 5 ஆண்டுகளுக்குள் குடிபெயர்ந்துள்ளார்கள் என்றும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது.